ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின மெக்காவிட்டி அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டிஎஸ் எலியட் 26 செப்டம்பர் 1888 4 ஜான்வரி 1965 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் போய்ட், எசேயிஸ்ட், பிளே ரைட், லிட்ரரி கிரிட்டிக், அப்புறம் எடிட்டரும் கூட. 20th century முக்கியமான போய்ட்ஸில் ஒருத்தராக டிஎஸ் எலியட்டையும் சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். மாடர்னிஸ்ட் போயட்ரி எழுதுறதுல இவர் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரட் ப்ரூஃப்ராக், த வேஸ்ட்லேண்ட், ஹாலோ மென், ஆஷ் வெனஸ்டே, 4 குவார்டெட்ஸ், இதெல்லாமே சொல்லலாம். அண்ட் இவர் வந்து பிளேஸ் நிறைய எழுதியிருக்கார், ட்ராமா, அதனுடைய டைட்டில்ஸ் பாருங்கள், மர்டர் இன் த கெத்தீட்ரல், காக்டெயில் பார்ட்டி. 1948 லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸையும் இவர் வின் பண்ணியிருக்காரு. சரி வாங்க, மெக்காவிட்டி இதனுடைய சப்டைட்டில் வந்து த மிஸ்ட்ரி கேட், இதை வந்து த ஹிடன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், டிஎஸ் எலியட்டுடைய மெயின் வில்லன். அதாவது இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார் 1939 ஓல்ட் பாசம்ஸ் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட் அப்படிங்கிற புக். அதில் வந்து இந்த மெக்காவிட்டி அப்படின்னு சொல்ல நினைக்கிறார் இல்லையா, அந்த கேட்டை வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். இதே மாதிரி ஆண்ட்ரூ லாய்டு வெப்பர் அப்படிங்கிறவர் இந்த மெக்காவிட்டிங்கிற இதே கேரக்டரை 1981 அவருடைய மியூசிக்கல் ஆல்பம் லைக் கேட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து டிஎஸ் எலியட் எழுதின மெக்காவிட்டி அங்கிற அந்த போயத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேரக்டர் தான். ஏன்னா மெக்காவிட்டிங்கிற கேட் இருக்கு இல்லையா, அது ஒரு கிரிமினல் மாதிரி, மாஸ்டர் கிரிமினல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு வந்து நிறைய மிஸ்டிக்கல் பவர்லாம் இருக்குமா. ஸோ இந்த மியூசிக்லேயும் அந்த கேட்டுடைய ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1981 ஆண்ட்ரூ லாய்டு வெப்பர் அப்படிங்கிறவர் டிஎஸ் எலியட் யூஸ் பண்ண மெக்காவிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டை அவருடைய மியூசிக்கல் ஆல்பம்க்கு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன் மெக்காவிட்டிங்கிற கேட்டை வந்து ஒரு மிஸ்ட்ரி கேட்டை, அதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிரிமினல் மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஎஸ் எலியட் எழுதியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஷெர்லாக் ஹோம் ஸ்டோரிஸ் ஆத்தர் கானன் டாயில் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டரைசேஷன் அந்த ஸ்டோரிக்கு வந்து பிக் ஃபேன் வந்து டிஎஸ் எலியட். ஸோ த மெக்காவிட்டி கேரக்டர் கூட ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி, த ஃபைனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஸ்டோரியில், அந்த ஷார்ட் ஸ்டோரியில் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் மோரியார்டி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெக்காவிட்டிங்கிற போயத்தை டிஎஸ் எலியட் எழுதியிருக்கலாம் அப்படின்னு அலூஷன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த மோரியார்டி அப்படின்னு கேரக்டர் சொன்னலையா, ப்ரொஃபஸர் மோரியார்டி, அவர் யாருன்னா ரொம்ப கிரிமினல் மாஸ்டர் மைண்டு கேரக்டர். ஷெர்லாக் ஹோம் சீரீஸ்லே அந்த கேரக்டர் மாதிரி கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் வேறு எந்த கேரக்டர்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால டிஎஸ் எலியட் வந்து அந்த ப்ரொஃபஸர் மோரியார்டிங்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி தான் மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் அப்படிங்கிற அந்த போயம் எழுதியிருக்காரு. சரி வாங்க, இந்த போயத்தை பற்றி பார்த்துடலாம். இது வந்து அந்த வில்லேனியஸ் கேரக்டர், மெக்காவிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டுடைய வில்லேனியஸ் நேச்சரை சொல்கிற விதமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிமினலாம், எந்த ஒரு க்ரைமையுமே ரொம்ப திறமையாக பண்ணும், அது பண்ணுற க்ரைமை யாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதனுடைய க்ரைமை நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெக்காவிட்டி வந்து அந்த இடத்துல இருக்காதான். ஸோ இதை வந்து மிஸ்ட்ரி கேட், ஹிடன் பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய கிரிமினல், நிறைய விதிமுறைகளை வந்து இது மீறுமா, நிறைய லாஸை வந்து இது மீறுது அப்படின்னும், ஈவன் ஸ்காட்லாண்ட் யார்டு அப்புறம் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் கூட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து நேச்சர் விதித்த லாவை கூட இது பிரேக் பண்ணும், சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இதுக்கு எபிலிட்டி இருக்குமா, என்ன அப்படின்னா ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகுமா, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான பவர் இந்த மெக்காவிட்டிக்கு இருக்குது. இப்போ ஒருத்தர் அந்த மெக்காவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பேஸ்மெண்ட்லேயோ அல்லது மேலே தான் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கையில் பார்த்தா கூட யாராலையும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அது கிரிமினல் மைண்டட், குயிக்காக எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜிஞ்சர் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப டாலாக தின்னாக இருக்கும் அப்படின்னும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப சங்கன் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லோவர்டு ஐ, அதை குழி விழுந்த கண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதனுடைய ஐப்ரோஸ் எல்லாமே டீப்லி லைன் பண்ணப்பட்டது அப்படின்னும், எதுக்காக அந்த ஐப்ரோஸ் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி அது ரொம்ப கிரிமினலாக ப்ளாட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அதனுடைய மூமெண்ட் எல்லாமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணது இல்லையா, ஸோ அதனால் அதனோட ஐப்ரோஸ்லாம் அந்த மாதிரி டீப்லி லைன்டு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனோட விஸ்கர்ஸ், அந்த மீச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அது வந்து ப்ராப்பராக கோம் பண்ண மாதிரியே இருக்காது, அப்படி செலுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அதனோட ஹெட் வந்து
அப்படி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் அப்படி திரும்புது இல்லையா, அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்னேக் மாதிரி, ஸ்னேக்குடைய மூவ்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மெக்காவிட்டியை பார்த்து தூங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தூங்கலாம் செய்யலை, அது வந்து ப்ரிட்டண்ட், அதாவது ஆக்ட் தான் பண்ணுது. எல்லா டைமும் அது அலர்ட்டாக இருக்குமா, நம்ம நினைக்கிறோம் அந்த கேட் இப்போ தூங்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அது தூங்கலை, அலர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இந்த மெக்காவிட்டி மாதிரி வேறு எதுவுமே இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு இந்த கேட் பாடிக்குள்ளே ஒரு டெவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஏதாவது ஒரு க்ரைம் சீக்வன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா, அதாவது இங்கே அங்கேன்னு பார்க்கலாம், பட் ஏதாவது ஒரு க்ரைம் சீக்வன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அது அங்கே இருக்கவே இருக்காதான். இதுதான் இந்த போயத்துடைய க்ரக்ஸ், அதாவது மெயின் பார்ட் இது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வில்லேனியஸ் விக்கெட் கேட்டை பற்றின போயம் தான் மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட். மெயின் ஐடியாலஜியே நிறைய மிஸ்டேக்ஸ் அதை கமிட் பண்ணுமா, நிறைய டைப் ஆஃப் க்ரைம்ஸ், ஆனால் எல்லாத்துலேருந்து அது எஸ்கேப் ஆயிடுது. பிடிபடாமல் எப்படி எஸ்கேப் ஆகுது, அதுதான் இதனுடைய கான்செப்ட். இதனுடைய தப்பை தெரிஞ்சு போலீஸ் கூட இதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்களா, ஆனால் எல்லா ரூல்ஸ் அண்ட் லாஸை பிரேக் பண்ணி அவங்களாலே இந்த மெக்காவிட்டி அப்படிங்கிற இந்த கேட்டை வந்து பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹியூமரஸான போயம் தான். மொத்தம் செவன் ஸ்டான்சர்ஸ் இருக்குது, வாங்க ஸ்டான்ஸாக வைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் மெக்காவிட்டி இஸ் அ மிஸ்ட்ரி கேட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஹிடன் பா அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுறாங்க. ஏன்னா மாஸ்டர் மைண்ட் கிரிமினல் அப்படின்னா இந்த மெக்காவிட்டிங்கிற கேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது ஃபாலோவே பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு லா இருக்குது இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னா அது ஒபேயே பண்ணாதான், அதெல்லாம் அப்படி மீறுறது வந்து இந்த மெக்காவிட்டிக்கு வந்து ஒரு பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லாவை பிரேக் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணது இல்லையா, அதுவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அந்த மாதிரி தான் இதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனுடைய இந்த கிரிமினலை பார்த்து, அதாவது கிரிமினல் ஆக்ஷன்ஸை பார்த்து ஸ்காட்லாண்ட் யார்டு, அப்புறம் வந்து த ஃப்ளைங் ஸ்குவாடு, இதே மாதிரி நிறைய லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாமே இதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் கண்டுபிடிக்க முடியல. அதாவது அது அந்த ராபரிஸ் எல்லாம் அந்த ஸ்குவாடுடைய பர்பஸே ராபரிஸ் என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான், பட் அந்தளவுக்கு இந்த மெக்காவிட்டிங்கிற கேட் வந்து நிறைய வில்லத்தனம் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இவங்களால இதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க தேடி அந்த க்ரைம் சீனுக்கு வந்துட்டாங்கன்னா கூட இதுதான் க்ரைமு அப்பா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த க்ரைம் சீக்வன்ஸ் நடந்த இடத்துக்கு வந்தால் கூட மெக்காவிட்டியாக அவங்களால அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அவங்க உடனே எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்காட்லாண்ட் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுற விதத்தில் அதனோட ஆக்ஷன்ஸ் இருக்குமா, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாலும் அந்த க்ரைம் நடந்த பிளேஸ்க்கு வந்தால் கூட இமீடியட்டாக அது வேனிஷ் ஆயிருங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டான்ஸா டூவில் வந்து இந்த மெக்காவிட்டிங்கிற வேர்டே நிறைய டைம் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த போலீஸ் வந்து மெக்காவிட்டிக்காக எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்களாம். ஸோ டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறாரு பாருங்கள், மெக்காவிட்டி மாதிரி வேறு எதுவுமே இருக்காது, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லா ஹியூமன் லாவையும் அது லா ஆஃப் கிராவிட்டியை கூட குறிப்பாக ஹியூமன் லா அப்படின்னா அந்த லா ஆஃப் கிராவிட்டியை சொல்ல நினைக்கிறேன், அதையுமே பிரேக் பண்ணுறது மெக்காவிட்டியோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது இதை எதை சொல்கிறாங்கன்னா அது இமீடியட்டாக அப்படி மறைஞ்சு போகுது இல்லையா. ஸோ நார்மலாக எந்த கேட்டும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எந்த ஒரு ஒரு லிவிங் பீயிங்கால் அந்த மறைகிற எபிலிட்டி கிடையாது இல்லையா. ஸோ அந்த லா ஆஃப் கிராவிட்டியே சேஞ்ச் பண்ணுற எபிலிட்டி வந்து நம்ம மெக்காவிட்டிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பவர்ஸ் ஆஃப் லீவிட்டேஷன், அதாவது லீவிட்டேஷனுங்கிறது வேனிஷிங், கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிற பவர் இதுக்கு இருக்குது அப்படின்னும், ஸோ அப்படி மறைகிற எபிலிட்டியை ஒரு ஃபாக்கர் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் மேன், அவரே இந்த விஷயத்த பார்த்தார் அப்படின்னா ஒரு சர்ப்ரைசிங்காக வச்சக்கன்னு வாங்காமல் பார்ப்பார். அந்த அளவுக்கு அந்த மெக்காவிட்டியுடைய அந்த வேனிஷிங் மொமெண்ட் வந்து ரொம்ப சடனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே பாயிண்ட்டு தான், இப்போ ஒரு க்ரைம் அந்த மெக்காவிட்டி பண்ணிருச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி ஓடிடும், யாரும் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிளேஸில் அந்த மெக்காவிட்டியை பார்க்க முடியாது. அப்போது இப்போ அந்த க்ரைம் பண்ண இடத்துக்கு யாராவது வந்து அந்த மெக்காவிட்டி அங்கே தான் இருக்கா, உதாரணத்துக்கு கிரவுண்டு கீழே கிடக்கா அல்லது வானத்தை பறந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயந்தான், ஏன்னா அது இம்மீடியட்டாக அது வந்து மறைஞ்சு போயிருங்கிறத ஸ்டான்ஸா டூவில் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டான்சர் த்ரீயில் வந்து பாயிண்ட் வந்து இதை வந்து ஜிஞ்சர் கேட் அப்படின்னும் இது வந்து ரொம்ப டாலாக தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்காவிட்டியை பார்த்தவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னும், அதனோட ஐஸ் வந்து ரொம்ப சங்கன் ஐஸ் அப்படி கண் உள்ளே போன கண் மாதிரினும், அதனோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டீப்லி லைன்டு, ஏன்னா நிறைய விஷயத்தை அதை திங்க் பண்ணுதான், ஒரு வில்லனுடைய ஐப்ரோஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனுடைய திங்க் பண்ணி அதனோட ஐப்ரோஸே பார்க்குறதுக்கு ஒரு வில்லேனியஸ் லுக் இருக்குது அப்படின்னும், அதனோட ஹெட் வந்து டூம்டு ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படின்னு, அதனுடைய கோட் வந்து டஸ்டி, அதனோட ட்ரெஸ் வந்து ஒரு அது போட்டிருக்க அந்த ஃபர்ரஸ் எல்லாம் நினைக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்குமே தவிர அது வந்து தன்னை க்ளீனாக வச்சுக்கணும்லாம் அது இருக்காது அப்படிங்கிறதையும், அதோடய விஸ்கஸ் அந்த மீசைகள்லாம் அன்கோம்டு நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உடம்பை திருப்புது, சை அதனுடைய தலையை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல அப்படி மூவ்மெண்ட் காட்டுதுன்னு வைங்களேன், அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, ஒரு ஸ்னேக்குடைய மூவ்மெண்ட்டை பார்க்குற மாதிரியே அந்த மெக்காவிட்டியுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் பாயிண்ட், அந்த மெக்காவிட்டி வந்து தூங்கிட்டு தான் இருக்கே, ஓ தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது நினச்சா கூட ரியாலிட்டி என்ன அப்படின்னா அது வந்து தூங்காமல் ப்ரிட்டன் பண்ணுது. அது எப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு ஏதாவது ப்ரிட்டன்ஷியஸாக நடந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுல தான் குறியாக இருக்குமே தவிர அது தூங்கிட்டு தான் இருக்குதுன்னு நம்ம நம்ப முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா ஃபோரில் மெக்காவிட்டி மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அது வந்து ஒரு ஃபியண்டு, அது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி, ஒரு டீமன், அந்த ஈவில் ஸ்பிரிட்டு தான் ஃபெலைன். ஃபெலைன் அப்படின்னா கேட்டுடைய உருவத்தில் வந்திருக்கு சரிங்களா. அதை வந்து மான்ஸ்டர் ஆஃப் டெப்ரவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்ரவிட்டி அப்படின்னா மாரலி கரப்டட், ஒரு கரப்டடான ஒரு கேட் அப்படின்னா அந்த மெக்காவிட்டி தான். இது மாதிரி ஒரு கிரிமினல் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு க்ரைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை பார்க்க முடியாதுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரீட், ஒரு பை ஸ்ட்ரீட்ஸ் தெருவில் பார்க்கலாம், அல்லது ஒரு மால், ஒரு ஸ்கொயர், ஒரு முக்கியமான பிளேசஸில் பார்க்கலாம். பட் அதனுடைய க்ரைம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா, அதை பண்ண தப்பு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதர்வைஸ் நார்மலாக ஏதாவது ஒரு பிளேசஸில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபைவ்ல சிலர் வந்து மெக்காவிட்டி மேலே ஒரு மதிப்பு வைக்கிறாங்களாம். ஒரு சில மக்கள் வந்து மெக்காவிட்டிக்கு ஒரு சில மதிப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து சீட் பண்ணுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. பட் யாராலையுமே அதனுடைய சீட்டிங்கையோ அல்ல அந்த மெக்காவிட்டியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல இல்லையா, அப்போ அது பிரில்லியண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி சில பீப்புள் வந்து மெக்காவிட்டிக்கு ஒரு தனி மரியாதையை கொடுக்குறாங்க அப்படின்னு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. அதே மாதிரி அதனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸுங்கிறது இங்கே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அந்த மெக்காவிட்டியுடைய நேம் வந்து எந்த ஒரு போலீஸுடைய ஃபைலில் இல்லை, அப்போ அது வந்து மதிப்புக்குரிய ஒரு கேட் தானே, ஏன்னா அதை பற்றி தேடுறாங்க. பட் அதுவும் எப்படி எஸ்கேப் ஆயிடுது, அந்த சீட்டிங்கே ஒரு ஸ்பெஷல் வே ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டு எந்த போலீஸாலையுமே அந்த மெக்காவிட்டியை பற்றின கேஸ் வந்து ஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணலை, அப்போ அது வந்து ஒரு நல்ல கேட் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களாம். இருந்தாலும் அதை வந்து க்ரைம் பண்ணத்தான் செய்யும், ஏன்னா அது வந்து ஒரு மிஸ்ட்ரி கேட்டு, இப்போ வந்து நிறைய ஃபுட்டை வந்து லூட் பண்ணிடும், அப்படி சூறையாடிடுறது, அப்புறம் ஜுவல்லை திருடுறது, அப்புறம் மில்கை திருடுறது, அதே மாதிரி இந்த டாக்ஸ் எல்லாம் போய் டார்ச்சர் பண்ண, பெக் அப்படிங்கிற டாக் வெரைட்டியை சொல்கிறாங்க, அதை போய் டார்ச்சர் பண்ணுமா, அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் உடைக்கிறது, அதே மாதிரி இன்னொன்று இந்த ஆர்கிடெக்சர் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடைக்கிறது, அதெல்லாம் நார்மலாக இருக்க விடாமல் பண்ணுறது இந்த மெக்காவிட்டியோட வேலை தான். பட் அது வந்து டக்குன்னு மறைஞ்சிரும், இம்மீடியட்டாக அது மறைஞ்சிரும், அதை நீங்கள் எங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போயத்துடைய சிக்ஸ்த்து ஸ்டான்ஸாக பாருங்கள், இப்போது ஒரு ஃபாரின் ஆஃபீஸர் ஒரு லா பிரேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற டைம்லேயோ, அல்லது ஒரு போலீஸ் வந்து அந்த மெக்காவிட்டியை ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல, சரி இந்த பிளானை கைவிட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதாவது இதை பற்றி நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லப்பா, ஏன்னா நம்ம தேடி போய் பார்க்குற நேரம்லாம் அந்த மெக்காவிட்டி மறைஞ்சு எங்கேயோ ஓடிடுது, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது, மேபி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அதுக்கு இருக்கலாம், அது அதுக்குள்ளே டீமன் இருக்கலாம், ஈவில் ஸ்பிரிட் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ஃபாரின் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டியே தேவையில்லை, இதை பிடிக்கணுங்கிற கட்டாயமே கிடையாதுப்பா, இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுற டைம்லேயோ, அல்லது தேடி தேடி இந்த போலீஸே இந்த பிளானை கைவிட்டுறலாம், இதனால் எந்த ஒரு யூஸும் இருக்க போறதில்ல, நம்ம போய் பார்க்குற நேரம்லாம் அது மறைஞ்சு தான் போயிடுது அப்படின்னு நினைக்கிற டைம்லேயோ அது அந்த பிளானை ட்ராப் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த மெக்காவிட்டியை வந்து ஹாலில் அல்ல ஸ்டேர்ஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு டிஎஸ் எலியட். அதாவது மெக்காவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு யூஸ்லெஸ் திங், அது மறைஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிற டைமில் நம்ம நோட்டீஸ்க்கு அது வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா அதை தேடி தேடியே நிறைய விஷயங்களை அந்த சீக்ரெட் சர்வீஸ் வந்து இழந்திருக்குமா, நிறைய விஷயத்த அது லாஸ் ஆக்கியிருப்பாங்க, ஏன்னா போய் பார்க்கலாங்கும்போது அந்த இடத்துல அது இருக்காது இல்லையா, அப்படி அவங்க போய் பார்க்கும்போது அது ரொம்ப தூரத்தில் போயிருமா, ஒரு மொமெண்ட்டில் வந்து அது இல்லை சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அது நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அதனோட தம்பெல்லாம் லிக் பண்ணுற அந்த சீக்வென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கிரிமினலான மெக்காவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போயத்துடைய ஃபைனல் ஸ்டான்ஸை பாருங்கள்,
இந்த மாதிரி மெக்காவிட்டி வேற இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீட்டிங் எபிலிட்டி இதுக்கு உண்டு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சார்மிங்கா இருக்கும் அப்படின்னும். இதில் இந்த மெக்காவிட்டி வந்து இந்த க்ரைமை வந்து தனியாக பண்ணுறது கிடையாது, எப்பயுமே தனியாக பண்ணாதான். அதுக்குன்னு சில ஆலிபி அப்படின்னா கம்பேனியன்ஸ், அதுக்குன்னு ஒரு கூட்டாளியோடு தான் செய்யும், அந்த மாதிரி தான் இது க்ரைம்லாம் பண்ணும் அப்படின்னும். பட் என்ன தான் அது க்ரைம் பண்ணியிருந்தாலும், அது கூட்டத்தோடு பண்ணாலும் சரி, அது தனியாக பண்ணாலும் சரி, அந்த க்ரைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய டாஸ்க், அதனோட ஆக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அந்த பிளேஸ் அவுட் எஸ்கேப் ஆயிருங்கிறத ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் சொல்கிறாரு. ஸோ இந்த மெக்காவிட்டி கூட செய்கிறதுனால அதனுடைய கம்பேனியன்ஸ் கூட ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க, ஏன்னா அவங்க செய்கிற க்ரைம்னால. ஏன்னா அந்த கூட்டாளி அந்த க்ரைமை பற்றியே ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு எல்லாருமே வந்து அதை யார் பண்ணா எப்படி பண்ணாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய நேம்ஸ் சொல்கிறாங்க பாருங்க, முங்கோஜெரி அப்புறம் கிரிடில் போன் அப்படிங்கிற நேம்ஸ் சொல்கிறாங்க. என்னதான் அந்த கேட்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி, அதாவது சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி மெக்காவிட்டிக்கு இருந்தாலும், அவங்க செய்கிற ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் கொடுக்கறது யார் அப்படின்னா, அதாவது நெப்போலியன் ஆஃப் க்ரைம், அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மெக்காவிட்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை டிஎஸ் எலியட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.